Welcome to INR's Kitchen. Welcome to INR's Kitchen. நம்ம இன்னைக்கு மீனுடைய முட்டை சினைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சமைக்கிறது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் முட்டை ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, நல்லா கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சோன்னா அதில் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ அதில் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய். நீட் நீட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் எடுத்து கீழே வச்சிடலாம். வாசனைக்காக தான் எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சினை வந்து 100 கிராம் இருக்கும். 100 கிராமுக்கு நான் இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். போட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் இந்தளவு வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட் ஆக்காதீங்க, உரலில் போட்டு நச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டையில் சமமாக அது பிடிக்கும். இந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் முட்டையுடைய சினை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 பேகாக இருக்கும் அந்த பேகை. இந்த பாருங்கள், இதை மாதிரி நல்லா கீறி கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படியே பேகோடு போடாதீங்க. இங்கே பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு பீஸ்லேயே வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்கும். நீங்கள் வெந்தவொன்னா உங்களுக்கு உருண்டை உருண்டையாக ரவை மாதிரி அது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா இப்படி கொத்தி கொத்தி விட்டு வதக்குனீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும் உங்களுக்கு, முட்டை பொடி பாஸ் மாதிரியே. இப்போ பாருங்கள், கலந்துட்டே இருங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ரவை மாதிரி பாருங்கள், ரவை உப்புமா மாதிரி ஆகிடும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஃபஸ்ட்டே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருந்தோம், இருந்தாலும் இது லாஸ்ட்டாக வாசனைக்காக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ரெண்டும் போட்டு நல்லா கலந்துருங்க. மிளகுத்தூளை நீங்கள் போட்டு இறக்கும்போது உங்களுக்கு கவுச்சி வடைங்கிறது சுத்தமாக இருக்காது. இது ரொம்பவே ஒரு சத்தான பொருள். குழந்தைங்களுக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருந்ததுன்னு நீங்கள் இதை 1 மாதத்துக்கு 1 நாள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா போதும், கண் பார்வையில் எந்த பிரச்சனையுமே வராது. அவ்வளோ சத்துள்ள ஒரு பொருள் இது. ஃபஸ்ட் கிளாஸான மீன் முட்டை பொரியல் தயார். பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குது, வாசனையே தூக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.